நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேய்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோட ரெண்டாம் பாகம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பூனைகளால் ஆவிகளையும் பேய்களையும் பார்க்க முடியும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்டிலையோ ஏதாவது ஒரு பூனை ஒரே இடத்த கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பூனை ஏதோ ஒரு பேயையோ இல்லைன்னா ஆவியையோ பார்க்குதுன்னு அர்த்தம். பேய்கள் இல்லைன்னா ஆவிகள் எல்லாமே ஆபத்தானது கிடையாது. ஒரு விபத்திலோ இல்லை கொலையாலேயோ இறந்து போயிருந்தால் மட்டும்தான் அந்த ஆவிகள் பயங்கரமானதாக இருக்கும். சிறு குழந்தைகள் இறந்து போயிருந்தால் அந்த ஆத்மாக்கள் தேவதைகளாக போற்றப்படுது. ஒரு இடத்துல தீய சக்தி அதாவது பேய்கள் இருந்தால் அதுங்களால் சும்மாவே இருக்க முடியாது. தான் இருக்கிறத காட்டுறதுக்காகவே மற்றவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். பேய்களோ ஆவிகளோ சுடுகாட்டில் இருக்கிறதில்ல. தான் இறந்து போன இடத்துலையே தான் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலடைந்த கட்டிடங்கள்லையும் இந்த மாதிரி ஆவி பேய்களை பார்க்கலாம். பேய்களால் கொலை செய்ய முடியாது. தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு தூண்டிவிட முடியும். பேய்களை அதனுடைய ஆயுள் முடிகிற வரையும் அழிக்க முடியாது. ஆனால் அதை கட்டுப்படுத்தி அடைச்சி வைக்க முடியும். பேய்கள் தனக்கு நெருக்கமானவர்கள்கிட்ட தொடர்பு கொள்றதுக்காக பல்வேறு விதத்தில் முயற்சிக்கும். கனவு, மர்ம குறியீடுகள், தானாக எழுதுவது, சத்தம், புகை, இந்த மாதிரி பல வகையான தந்திரங்களை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.